குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணர் வாழ்க்கை வரலாறு. இந்த பகுதியின் தலைப்பு குரு நிலையில் தீர்த்த யாத்திரை. குருதேவர்தான் என்னென்ன அனுபவங்களை எல்லாம் பெற வேண்டியிருந்தது? ஏழ்மை மிகுந்த குடிசையில் பிறந்து சிறு வயதிலேயே வறுமை அனுபவம், காளி கோயில் அர்ச்சகராகி வாலிபத்தில் பிறருக்கு ஏவல் செய்யும் நிலை, சாதனை வேளையில் இறையன்பில் தோய்ந்து தன்னை மறந்து கிடந்ததனால் உறவினர் மற்றும் குடும்பத்தினரின் கேலிக்கும் வெறுப்புக்கும் ஆளான நிலை, பலரால் பைத்தியம் என்று பழிக்கப்பட்ட அனுபவம், இனி மறுபுறம் மதுர்பாபுவின் பக்தியையும் நம்பிக்கையையும் பெற்று அவர் ஊந்தளித்த ராஜபோக அனுபவம், பல சாதகர்கள் அவதார புருஷராக ஏற்றுக்கொண்டு அவரது பாதங்களை நெஞ்சில் வைத்து போற்றியதால் இறைவனை போன்ற மகிமையோடு வாழும் நிலை. இப்படி எத்தனை எத்தனை அனுபவங்களுடன் அவர் தொடர்பு கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் அவர் சமநிலை பிறழவில்லை. இந்த மாறுபட்ட அனுபவங்கள் எல்லாவற்றிலும் தமது மனத்தை சமநிலையில் நிறுத்தி வைக்கும் சோதனைக்கு அவர் ஆளாக வேண்டியிருந்தது. இறைவனிடம் அவர் கொண்டிருந்த மாறாத அன்பு ஒரு புறம் அவரை கடும் தபங்களில் ஈடுபட செய்து புலன் கடந்த யோக காட்சிகளை பெற செய்தது. மறுபுறம் விதவிதமான நிலைகளில் வாழ செய்து உலக அனுபவங்களை பெற வைத்து சமூகத்தின் பல்வேறு தரப்பட்ட மக்களின் சிந்தனைகளையும் குணநலன்களையும் சரியாக புரிந்து கொண்டு அவர்களின் வேதனைகளையும் துன்பங்களையும் அனுதாபத்துடன் பார்க்கும்படி செய்தது. இவ்வாறு புற அக நிலைகள் இரண்டின் வாயிலாகவும் ஸ்ரீராமகிருஷ்ணரின் குருநிலை மலர்ந்து வெளிப்பட்டு நாளுக்கு நாள் அதிக மனம் பரப்பியது. தீர்த்த யாத்திரையின் மூலம் நாட்டு மக்களின் ஆன்மீக நிலையினை யுகாச்சாரியரான குருதேவர் அறிய வேண்டியிருந்தது. இந்த தேவையின் பெரும்பகுதி குருதேவர் மதுர்பாபுவுடன் மேற்கொண்ட தீர்த்த யாத்திரையின் மூலம் நிறைவேறியது என்பதில் சந்தேகமில்லை. உள்ளுலகை பொறுத்தவரையில் மாயையின் திரைகளை கிழித்து ஒவ்வொன்றின் உள்ளேயும் உறைகின்ற இரண்டற்ற ஒன்றான பிரிக்க முடியாத சச்சிதானந்த பொருளை எப்போதும் காண குருதேவரால் முடிந்தது. புற உலகை பொறுத்தவரையிலும் ஒருவர் சாதாரணமாக ஓரிரு வார்த்தைகள் அவரிடம் பேசினாலும் போதும், அவரை பற்றிய முழுவதையும் அறிந்து விடுவார். ஒரு சில நிகழ்ச்சிகள் போதும், அவற்றை பார்த்து அவற்றிலிருந்தே சமுதாயத்தின் நாட்டின் நிலையை கணித்துவிடும் ஆற்றல் அவரிடம் இருந்தது. இவையெல்லாம் அவர் சாதாரண உணர்வு நிலையில் இருக்கும்போதுதான். ஆனால் யோக வலிமையின் காரணமாக உயர்ந்த ஞான பூமிகளில் அவர் திளைக்கும் போது காண்பது, கேட்பது, ஒப்பிட்டு பார்ப்பது போன்ற சாதாரண வழிமுறைகள் அவருக்கு தேவையாக இருக்கவில்லை. அந்த நிலையில் தனி மனிதர், சமுதாயம், நாடு என்று ஒவ்வொன்றின் நிலையையும் அவர் ஞான காட்சியில் காண்கிறார். அவற்றின் கேடு என்ன, எதை எப்படி போக்குவது என்பது அவருக்கு தெளிவாகிவிடுகிறது. தெய்வ மனிதரான குருதேவர் இவ்வாறு அனைத்தின் உண்மையையும் சாதாரண புறக்கண்ணை கொண்டும் அசாதாரண யோக காட்சியின் மூலமும் அறிந்து கொள்வதை நாங்கள் கண்டிருக்கிறோம். அவரது தெய்வ நிலை, மனித நிலை இரண்டின் வெளிப்பாட்டையும் பற்றி கூறாவிட்டால் இந்த அற்புத வாழ்க்கையின் ஒரு பக்கம் மட்டுமே வாசகர்களின் மனதில் பதிய நேரும். அதனால் இந்த இரு நிலைகளையும் விளக்க முயல்வோம். சாஸ்திரங்களின் கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது குருதேவர் தீர்த்த யாத்திரை மேற்கொண்டதற்கு மற்றொரு காரணமும் தெரிகிறது. இறையனுபூதி பெற்ற மகான்கள் சென்றால் தீர்த்த தலங்களின் புனிதம் அதிகரிப்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அவர்கள் தீர்த்த தலங்களுக்கு சென்று கடவுளின் விசேஷ காட்சியை பெற வேண்டும் என்று ஆழ்ந்த மனத்துடன் பாடுபடுகின்றனர். அதனால் அங்கு இறைவனின் சாநித்தியம் சிறந்து வெளிப்பட்டு தோன்றுகிறது. முன்பை விட பொலிந்து துலங்குகிறது. அதன் விளைவாக சாதாரண மக்கள் அங்கு வரும்போது அந்த சாநித்தியத்தை சிறிதளவாவது உணர முடிகிறது. மகான்களை பற்றியே சாஸ்திரங்கள் இவ்வளவு கூறுமானால் அவர்களை விட சக்தி மிக்க குருதேவரை போன்ற அவதார புருஷர்கள் தீர்த்த தலங்களுக்கு சென்றால் விளையும் நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கும். இதை பற்றி குருதேவர் சில வேளைகளில் தமது எளிய மொழியில் கூறுவார். எங்கு மக்கள் இறைக்காட்சிக்காக நீண்ட காலம் தவம், ஜபம், தியானம், பிரார்த்தனை, பூஜை முதலியவற்றை செய்கிறார்களோ அங்கு இறைவனுடைய சாநித்தியம் கண்டிப்பாக இருக்கும்.
அவர்களது பக்தியின் காரணமாக அந்த இடத்தில் தெய்வ சிந்தனை திரள்கிறது. அதனால் அங்கு ஆன்மீக விழிப்பும் இறை காட்சியும் எளிதாக கிடைக்கின்றன. இறையனுபூதி பெறும் எண்ணத்துடன் காலம் காலமாக எண்ணற்ற சாதுக்களும் பக்தர்களும் மகான்களும் இந்த தலங்களுக்கு வந்து தங்கள் ஆசைகளை துறந்து உள்ளம் உருகி அவனிடம் பிரார்த்தித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இறைவன் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருந்தாலும் அவனது சாநித்தியம் தீர்த்த தலங்களில் அதிகமாக உள்ளது. பூமியில் எங்கே தோண்டினாலும் நீர் கிடைக்கும். ஆனால் கிணறு, குளம், ஏரி போன்ற இடங்களில் வெகு சுலபமாக பெற முடியுமல்லவா? அதுபோல்தான். தீர்த்தத்தலங்களுக்கு சென்று வந்தபின் அந்த நினைவுகளை அசை போட வேண்டும் என்று குருதேவர் கூறுவார். வயிறு நிறைய மேய்ந்துவிட்டு பசு அமைதியாக ஓரிடத்தில் படுத்து மேய்ந்தவற்றை அசை போடுகிறது. அதேபோன்று தீர்த்தத்தலங்களுக்கு சென்று வந்தபின் தனிமையான ஓரிடத்தில் அமர்ந்து அந்த தலங்களில் பெற்ற தெய்வீக எண்ணங்களை மீண்டும் சிந்தித்து அதில் மூழ்க வேண்டும். சென்று வந்ததுமே மனத்தை உலகியல் விஷயங்களிலும் சுகபோகங்களிலும் செலுத்தலாகாது. அவ்வாறு செலுத்தினால் அந்த தெய்வீக எண்ணங்கள் மனதில் நிலை பெறாமல் மறைந்துவிடும். ஒரு சமயம் சிலர் குருதேவருடன் காளி கட்டத்தில் உள்ள காளி கோயிலுக்கு சென்றனர். அங்கு அன்னையின் அற்புத சாநித்தியத்துடன் குருதேவரிடம் அன்னையின் வெளிப்பாடும் சேர்ந்து பக்தர்களின் உள்ளத்தில் ஆனந்த பரவசத்தை ஏற்படுத்தியது. திரும்பும்போது எங்களுள் ஒருவருக்கு தன் மாமனார் வீட்டிற்கு போக வேண்டியிருந்தது. மாமனாரின் அழைப்புக்கு இணங்கி அவர் அங்கு சென்று இரவை கழித்துவிட்டு மறுநாள் காலை குருதேவரிடம் வந்தார். மாமனார் வீட்டில் இரவை கழித்ததை கேள்விப்பட்ட குருதேவர் கூறினார், ஆ என்னப்பா இது, அன்னையை தரிசித்துவிட்டு திரும்பினாய். அவளின் தரிசனத்தை அசை போடுவதை விட்டுவிட்டு உலகியல் மக்களைப் போன்று மாமனார் வீட்டிற்கு சென்று இரவை கழித்துவிட்டு வந்திருக்கிறாய். கோயில்களுக்கும் தீர்த்த தலங்களுக்கும் சென்று வந்தபின் தனிமையில் அமர்ந்து அந்த எண்ணங்களை சிந்திக்க வேண்டும், அவற்றை அசை போட வேண்டும். இல்லாவிட்டால் அவை எப்படி மனதில் பதியும்? தீர்த்த தலங்களுக்கு செல்லும் முன் இதயத்தில் பக்தி உணர்வை நிரப்பிக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் தீர்த்த யாத்திரைகளால் பெரிய பலன் ஒன்றும் கிடைக்காது. இது பற்றி குருதேவர் அடிக்கடி எங்களிடம் கூறுவார். எங்களுள் பலர் அவரிடம் தீர்த்த யாத்திரை செல்லும் ஆவலை வெளியிட்டிருக்கிறோம். அப்போது அவர் கூறுவார், அப்பா, யாருக்கு இங்கு உள்ளதோ அவனுக்கு அங்கும் உள்ளது, யாருக்கு இங்கு இல்லையோ அவனுக்கு அங்கும் இல்லை. மேலும் கூறுவார், யாருடைய இதயத்தில் பக்தி உணர்வு உள்ளதோ அவர்கள் தீர்த்த தலங்களுக்கு சென்றால் அவர்களுடைய பக்தி அதிகரிக்கிறது. அது இல்லாதவர்களுக்கு தீர்த்த யாத்திரையினால் என்ன பயன்? இன்னாரின் மகன் காசிக்கோ வேறு எங்கேயோ ஓடிப்போய்விட்டான் என்று திடீரென்று கேள்விப்படுகிறோம். சில நாட்களுக்குள் அவன் அங்கே வேலை தேடிக் கொண்டிருப்பதாக செய்தி வருகிறது. பின்னர் தனக்கு வேலை கிடைத்து விட்டதாக அவனே கடிதம் எழுதி வீட்டிற்கு பணமும் அனுப்புகிறான். இன்னும் எத்தனையோ பேர் தீர்த்த தலங்களில் வசிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு போகிறார்கள். அங்கே போன பின்னரோ கடை கண்ணி என்ற வியாபாரத்தில் ஈடுபடுகிறார்கள். மதுருடன் நான் மேற்கு பகுதிகளுக்கு தீர்த்த யாத்திரை சென்றேன். இங்கு உள்ளது போல்தான் அங்கேயும் உள்ளது. மாமரம், புளியமரம், மூங்கில் எல்லாம் இங்கு போல்தான். எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு ஹிருதயனிடம் நான் சொன்னேன், அப்பா ஹிருது, எதை பார்க்க நான் இங்கே வந்துவிட்டேன்? அங்கு என்ன இருந்ததோ அதேதான் இங்கும் உள்ளது. ஆனால் ஒன்று, வயல்வெளியில் கிடக்கும் மலத்தை பார்த்தால் அங்குள்ள மக்களை விட இங்குள்ள மக்களுக்கு ஜீரண சக்தி அதிகம் என்பது மட்டும் வேறுபாடாக தெரிகிறது. இறுதி காலத்தில் குருதேவருக்கு தொண்டைப்புண் ஏற்பட்ட போது சிகிச்சைக்காக முதலில் அவரை சியாம்பகூரிலும் பின்னர் காசிப்பூரிலும் அழைத்து சென்றது பற்றி ஏற்கனவே பார்த்தோம். குருதேவர் காசிப்பூர் வந்த சில நாட்களுக்கு பின் சுவாமி விவேகானந்தர் யாருக்கும் தெரியாமல் சகோதர சீடர்கள் இருவருடன் புத்த கயைக்கு சென்று விட்டார். புத்தரின் இணையற்ற வாழ்க்கை, வைராக்கியம், தியாகம், தவம் போன்றவை பற்றி நாங்கள் தீவிரமாக சிந்தித்த நாட்கள் அவை. காசிப்பூர் தோட்ட வீட்டின் கீழ்த்தளத்தின் தெற்கு புறத்தில் இருந்த சிறிய அறையை நாங்கள் பயன்படுத்தி வந்தோம். அந்த அறையின் சுவரில் லலித விஸ்தாரம் என்ற நூலிலிருந்து கீழ்வரும் பொருள் கொண்ட
புத்தரின் பாடல் ஒன்றை எழுதி வைத்திருந்தோம். ஞானம் பெறும் வரை ஒரே இடத்தில் அமர்ந்து தியானம் செய்வேன். இந்த முயற்சியில் உடல் அழிந்து போகும் என்றால் போகட்டும். இரவு பகலாக இந்த வரிகள் எங்கள் லட்சியத்தை நினைவூட்டியபடி கண்முன் ஒளிவிட்டு கொண்டிருந்தன. இறையனுபூதி பெறுவதற்காக நாங்களும் எங்கள் உயிரை தியாகம் செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று எங்களை வலியுறுத்தின. நாங்களும் இந்த ஆசனத்திலேயே என் உடல் உலர்ந்து போகட்டும், தோல் எலும்பு சதை எல்லாம் அழிந்து போகட்டும், காலம் காலமாக முயன்று அடைய வேண்டிய ஞானம் எனக்கு கிட்டாமல் இந்த இடத்திலிருந்து அசைய மாட்டேன். இவ்வாறு இடையராது வைராக்கியத்தை பற்றி எண்ணிக்கொண்டிருந்த சுவாமிஜி திடீரென்று ஒருநாள் புத்தகையைக்கு சென்றுவிட்டார். எங்கே போகிறார், எப்போது திரும்புவார் என்று யாரிடமும் கூறவில்லை. எனவே அவர் திரும்பி வரமாட்டார், இனி அவரை பார்க்க முடியாது என்றே பலரும் எண்ணினோம். அவர் காவி அணிந்து புத்தகையைக்கு சென்றுள்ளார் என்று பின்னால் செய்தி வந்தது. அந்த நாட்களிலேயே சுவாமிஜி எங்களை மிகவும் கவர்ந்திருந்தார். அரை வினாடி கூட அவரை பிரிந்திருப்பது எங்களுக்கு வேதனை தரும். எங்களுள் பலர் அமைதி இழந்து அவரிடம் போய் சேர விரும்பினர். இது குருதேவரின் காதுகளுக்கு எட்டியது. ஒருவர் புத்தகையைக்கு செல்வதென்று முடிவை செய்துவிட்டார். அதை சுவாமி பிரம்மானந்தர் குருதேவரிடம் தெரிவித்தார். அதற்கு குருதேவர், கவலை எதற்கு? அவன் எங்கே போய்விடுவான்? எத்தனை நாள்தான் வெளியே தங்குவான்? விரைவில் வந்து சேர்வான் என்று கூறினார். பின்னர் சிரித்து கொண்டே, நாலு திசையிலும் சுற்றி வாருங்கள், எங்கேயும் எதையும் உங்களால் காண முடியாது. இருப்பதெல்லாம் இங்கே, அதாவது தம்மை சுட்டிக்காட்டி இங்கேயே இருக்கிறது என்றார். இங்கே என்ற சொல்லை குருதேவர் இரண்டு பொருளில் பயன்படுத்தியிருக்க வேண்டும். ஒன்று, அவரிடமுள்ள ஆன்மீக நிலைகளையும் இறை உணர்வுகளையும் போல வேறு எங்கும் காண முடியாது. இரண்டாவதாக, அனைவரிடமும் கடவுள் இருக்கிறார். தன்னுள் இருக்கும் இறைவனிடம் அன்பும் பக்தியும் கொள்ள முடியவில்லை என்றால் நான்கு திசைகள் சுற்றினாலும் பலன் எதுவும் இல்லை. குருதேவர் சொல்கின்ற பலவற்றிற்கு இதுபோல் இரண்டு மூன்று பொருட்கள் கொள்ள முடியும். ஏன் அவதார புருஷர்கள் அனைவருக்கும் இது பொருந்தும். அவர்கள் அனைவரின் உபதேசங்களும் இவ்வாறு பல பொருள் தருபவையாகவே இருக்கும். மனிதன் தனது மனநிலைக்கு ஏற்ப, தனது விருப்பத்திற்கு ஏற்ப அதை புரிந்து கொள்கிறான். மேற்கண்டவாறு குருதேவர் யாரிடம் கூறினாரோ அவர் முதல் பொருளில்தான் புரிந்து கொண்டார். குருதேவரிடம் வெளிப்படுவது போன்ற ஆன்மீகத்தை வேறெங்கும் காண முடியாது என்ற திட நம்பிக்கையுடன் அவர் கவலை நீங்கி குருதேவருடன் வாழலானார். சுவாமி விவேகானந்தரும் ஓரிரு நாட்களுக்குள் காசிப்பூருக்கு திரும்பிவிட்டார். குருதேவரின் மறைவிற்கு சில நாட்களுக்கு முன் பக்தை ஒருத்தி பிருந்தாவனம் சென்று சில காலம் தங்கி சாதனை செய்ய வேண்டும் என்ற தன் ஆவலை அவரிடம் வெளியிட்டார். குருதேவர் சைகையால் அவளிடம், ஏன், எதற்காக போக வேண்டும்? அங்கே போய் என்னதான் செய்து விடுவாய்? யாருக்கு இங்கே இருக்கிறதோ அவருக்கு அங்கேயும் இருக்கும், யாருக்கு இங்கே இல்லையோ அவருக்கு அங்கேயும் இல்லை என்றார். ஆனால் அந்த பக்தை பிருந்தாவனத்தின் மீது கொண்டிருந்த ஈடுபாடு காரணமாக குருதேவர் கூறியதை ஏற்காமல் அவரிடம் விடைபெற்று கொண்டு சென்று விட்டார். ஆனால் அங்கு சென்றதில் பெரிதாக எந்த பலனும் கிடைக்கவில்லை என்று பின்னாளில் அவர் எங்களிடம் கூறினார். அவர் சென்ற சில நாட்களுக்குள் குருதேவர் தமது பூத உடலை நிறுத்திவிட்டதால் இறுதி காலத்தில் அவருடன் இருக்கும் பேற்றையும் இழந்தார். தீர்த்த யாத்திரையின் போது தமக்கு ஏற்பட்ட விசேஷ நிலைகளையும் உணர்வுகளையும் பற்றி குருதேவர் எங்களிடம் பல முறை கூறியிருக்கிறார். அவர் கூறினார், காசியில் இருப்பவர்கள் அனைவரும் 24 மணி நேரமும் சிவ தியானத்தில் ஆழ்ந்து சமாதியில் ஒன்றியிருப்பார்கள். பிருந்தாவனத்தில் அனைவரும் கிருஷ்ணரின் பக்தி வள்ளத்தில் மிதந்திருப்பார்கள் என்றெல்லாம் எண்ணியிருந்தேன். ஆனால் சென்று பார்த்தபோதோ எல்லாம் நேர்மாறாக இருந்தது. கள்ளமற்ற பிள்ளை மனம் கொண்ட குருதேவர் எல்லாவற்றையும் எளிதாக நம்பிவிடுவார். அனைத்தையும் ஐயத்துடன் பார்ப்பதற்குத்தான் இளமை பருவம் முதலே நாம் கற்றிருக்கிறோம். குறுக்கு புத்தியுடைய நம்மிடம் அதுபோன்ற தூய நம்பிக்கை எவ்வாறு தோன்ற முடியும்? எதையும் நேரடியாக ஒருவன் நம்பிவிட்டால்
அவனுக்கு முட்டாள் பட்டம் கட்டி விடுகிறோம். தீவிர தவமும் சாதனையும் செய்ததன் விளைவாகத்தான் ஒருவன் வெள்ளை மனம் பெறுகிறான். அத்தகைய எளிய மனம் பெறாமல் இறைவனை அடைய முடியாது. எளிய நம்பிக்கை கொண்டவர்களிடம்தான் இறைவன் தன் உண்மை இயல்பை வெளிப்படுத்துகிறார் என்பதை குருதேவரிடமிருந்துதான் முதன்முறையாக கேட்டோம். எளிய நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக முட்டாளாக இருக்க வேண்டும் என்று பொருளில்லை. பக்தனாக இரு, அதற்காக முட்டாளாக இருக்க வேண்டுமா என்ன என்பார் குருதேவர். மேலும் கூறுவார், எது உண்மை எது உண்மையற்றது, எது நிலையானது எது நிலையற்றது என்று எப்போதும் உன் மனதுக்குள் விசாரம் செய். நிலையற்றதை விட்டுவிட்டு நிலையானதில் உன் மனத்தை திருப்பு. இந்த இரண்டையும் வேறுபடுத்தி காண முடியாத எங்களுள் பலரை குருதேவர் அடிக்கடி கடிந்து கொள்வதுண்டு. சுவாமி யோகானந்தர் உலகை துறக்கும் முன் நடந்த நிகழ்ச்சி ஒன்று. வீட்டிற்கு வாணலி வாங்குவதற்காக அவர் ஒருமுறை கடைக்கு சென்றார். கடைக்காரனுக்கு அறவாழ்வின் பெருமைகளை பற்றி எடுத்து கூறினார். பின்னர் அவனிடம், சரியான விலை பெற்றுக்கொள், ஓட்ட இல்லாத நல்ல வாணலியாக பார்த்து கொடு என்றார். அதற்கு கடைக்காரன், ஐயா கவலை வேண்டாம், நல்ல பொருளை கொடுக்கத்தானே நான் இங்கிருக்கிறேன் என்று கூறிவிட்டு இங்குமங்குமாக தேடி தேர்ந்தெடுத்த வாணலி ஒன்றை அவரிடம் கொடுத்தான். யோகி கடைக்காரனின் பேச்சை அப்படியே நம்பி அதை சோதித்து பார்க்காமல் எடுத்து வந்தார். தட்சிணேஸ்வரம் வந்து பார்த்தால் அந்த வாணலியில் விரிசல் இருந்தது. இதனை கேள்விப்பட்ட குருதேவர், இது எப்படி, விலை கொடுத்துள்ளாய் ஆனால் சோதித்து பார்க்காமல் கொண்டு வந்து விட்டாயே. கடைக்காரன் அங்கிருப்பது வியாபாரம் செய்வதற்கு அன்றி அறநெறியை கடைபிடிப்பதற்காக அல்ல. அவனை நம்பி ஏமாந்து வந்திருக்கிறாய். நீ பக்தனாக இரு, அதற்காக முட்டாளாக இருக்காதே. முதலில் பொருளை நன்றாக சோதித்து பார்த்துவிட்டு பணம் கொடு. வாங்கும்போது எடை சரியாக இருக்கிறதா என்று பார். கொசுறு இருந்தால் அதையும் விடாதே என்று கூறினார். இப்படி பல எடுத்துக்காட்டுகளை கூறலாம். ஆனால் இது அதற்குரிய இடமல்ல. குருதேவரிடம் எளிமையும் அசாதாரணமான அறிவு கூர்மையும் இணைந்து இருந்தது என்று கூறுவது மட்டும் இங்கே போதுமானது. தீர்த்த யாத்திரைக்காக மதுர்பாபு 100,000 மேல் பணம் செலவழித்ததாக குருதேவர் கூறினார். காசிக்கு வந்ததும் முதலில் பிராமண பண்டிதர்களுக்கு மதுர் உணவளித்தார். பிறகு ஒருநாள் அவர்களை குடும்பத்துடன் அழைத்து பெரிய விருந்து கொடுத்தார். அதில் ஒவ்வொருவருக்கும் அன்பளிப்பாக 1 துணியும் 1 ரூபாயும் கொடுக்கப்பட்டது. பிருந்தாவனம் சென்றுவிட்டு மீண்டும் காசிக்கு திரும்பிய போது குருதேவர் விரும்பியபடி அவர் கல்பத்தருவை போன்று நடந்து கொண்டார். அதாவது பாத்திரங்கள், துணிமணி, போர்வை, செருப்பு என்று யார் எதை கேட்டாலும் கொடுத்தார். விருந்தளித்த அன்று பிராமணர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டு அடிதடை வரை சென்றுவிட்டனர். அதை கண்ட குருதேவருக்கு ஒரே வெறுப்பாகிவிட்டது. மற்ற இடங்களைப் போலவே காசியிலும் மக்கள் பெண் மற்றும் பொன்னாசைகளில் உழல்வதைக் கண்ட அவர் அன்னை பராசக்தியிடம், அம்மா, என்னை ஏன் இங்கு கூட்டி வந்தாய்? நான் தட்சிணேஸ்வரத்தில் இதைவிட மகிழ்ச்சியாக இருந்தேனே என்று முறையிட்டார். காசியில் வசிக்கும் மக்கள் கூட உலகியலில் உழல்வது கண்டு குருதேவர் வேதனை கொண்டாலும் அங்கு பெற்ற அசாதாரணமான தெய்வீக காட்சிகளும் அனுபவங்களும் சிவபெருமானின் மகிமையும் காசியின் பெருமையையும் அவர் உள்ளத்தில் ஆழ பதிந்தன. படகில் வந்து இறங்கியதிலிருந்தே சிவபுரியாகிய காசி பொன்னால் ஆக்கப்பட்டுள்ளதை தமது அகக்கண்ணால் கண்டார் குருதேவர். அங்கு கல்லோ மண்ணோ எதுவும் இல்லை, எல்லாமே பொன்மயம். காலம் காலமாக இந்த நகரத்திற்கு வந்து கொண்டிருக்கின்ற கணக்கற்ற பக்தர்களின் பொன்னிகர் தெய்வீக பேருணர்வுகள் செறிந்து திரண்டு ஒருங்கிணைந்து அப்படியே இறுகி அந்த நகரமாகிவிட்டது போல் தோன்றியது. அந்த பொன்னிற பேரொளி வடிவமே வாரணாசியின் உண்மையான தோற்றம். புறக்கண்களால் நாம் காண்பது அதன் நிழல் மட்டுமே. வாரணாசி ஏன் பொன்னகர் என்று அழைக்கப்படுகிறது என்பதை சாதாரண நிலையில் கூட நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். கங்கைக்கரையில் 2 மைல்களுக்கு மேல் நீண்ட பரப்பு, எண்ணற்ற கோயில்கள், பெரிய மாளிகைகள், அகலமான கல்லால் கட்டப்பட்ட கங்கை படித்துறைகள், அலங்கரிக்கப்பட்ட வீதிகள், தோட்ட வீடுகள், மாளிகைகள்,
குளிர்நீர் தடகங்கள், பெரிய குளங்கள், மடங்கள் அனைத்திற்கும் மேலாக பிராமணர்கள், மாணவர்கள், சாதுக்கள், ஏழைகள் ஆகியோருக்கு உணவளித்து காக்கும் அன்னசத்திரங்கள். இத்தகைய அற்புதங்கள் செறிந்த இந்த சிவபுரி இந்தியா முழுவதிலிருந்தும் பொழிந்த பொன்மலையால் தான் கட்டப்பட்டது என்பதை யாரால் மறுக்க முடியும்? பாரதத்தின் 30 கோடி இதயங்களில் எழுந்த பக்தி பேருணர்வுகளின் சங்கமம்தான் இந்த நகரின் புற பொலிவிற்கு காரணம் என்பதை அறியும்போது எந்த உள்ளம்தான் திகைத்து நிற்காது? இங்கே பொங்கி பெருகுகின்ற ஆன்மீக பேருணர்வு பிரவாகத்தின் வேகத்தை காண்கின்ற யார்தான் அதன் பிறப்பிடத்தை அறிவதற்கான முயற்சியில் தன்னை இழக்க மாட்டார்கள்? இதன் பெருமையை அறிகின்ற யார்தான் உள்ளம் குலைந்து, ஆ, இது ஈடு இணையற்றது, இது மனிதனால் உருவாக்கப்பட்டதே அல்ல, எளியோருக்கு புகலிடமும் வாடுவோருக்கு வள்ளலுமாகிய ஸ்ரீ விஸ்வநாதரின் அளப்பரிய கருணையினால் மட்டும் உருவாகியது என்று எண்ணாமல் இருக்க முடியும்? அந்த பூரணனின் சக்தியல்லவா அன்னபூரணி என்ற பெயரில் நிரந்தரமாக அங்கே உரைகிறாள். உணவளிப்பதன் மூலம் உயிர்களின் அன்னமய பிராணமய சரீரங்களையும் ஆன்மீக பேருணர்வுகளை அள்ளி வழங்குவதன் மூலம் அவர்களின் மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமய சரீரங்களையும் வளர்த்து அவர்களை விரைவாக முக்தி பாதையில் கூட்டி சென்று ஸ்ரீ விஸ்வநாதருடன் ஒன்றுபடுத்துகின்ற நிலையை வழங்குகிறாள். பாவமுகத்தில் திளைக்கும் குருதேவர் இங்கு வந்தவுடனேயே தெய்வீகமான பொன்மயமான உணர்வு பேரலைகள் இந்த சிவபுரி முழுவதிலும் நீக்கமர நிறைந்திருப்பதை கண்டார். அந்த உணர்வு பேரலைகள் திரண்டு இந்த நகரத்தை பொன்மய பேரொளியில் குழைத்திருப்பதை கண்டார். இந்துக்களை பொறுத்தவரை ஒளி பொருந்திய அனைத்தும் சத்துவ குணத்திலிருந்து தோன்றியவை, புனிதமானவை. ஒளிதான் பொருட்களை துலக்குகிறது. அதனால்தான் ஒளி, ஜோதி எல்லாம் நமக்கு புனிதமானது. தெய்வத்திற்கு முன்பாக தெய்வம் ஏற்ற வேண்டும், அது அணைந்து விடலாகாது என்றெல்லாம் சாஸ்திரங்கள் கூறுவதிலிருந்து நாம் இதை புரிந்து கொள்ள முடியும். இந்த கருத்தை ஒட்டியே நாம் பொன் போன்று ஒளிர்கின்ற பொருட்களை புனிதமானவையாக கருதுகிறோம். இடுப்புக்கு கீழே பொன்னகைகள் அணியக்கூடாது என்று தடை செய்யப்பட்டுள்ளது. காசியை பொன்மயமாக கண்டதால் அங்கு இயற்கை கடன்களை கழித்தால் அதன் புனிதம் கெட்டுவிடும் என்று மிகுந்த கவலை கொண்டார் குழந்தை உள்ளம் கொண்ட குருதேவர். எனவே மதுர்பாபுவிடம் கூறி ஒரு பல்லக்கு ஏற்பாடு செய்து அந்த பல்லக்கில் அசி ஆற்றை கடந்து, அதாவது காசியின் எல்லையை தாண்டி சென்று தன் இயற்கை கடன்களை கழித்தார். இந்த விவரங்களை குருதேவர் எங்களிடம் கூறினார். சில நாட்களுக்குள் குருதேவரின் இந்த மனநிலை மாறிவிட்டது. அதன்பின் அவர் அவ்வாறு காசியை விட்டு செல்ல வேண்டியிருக்கவில்லை. காசியில் தாம் கண்ட மற்றொரு அற்புதமான காட்சியை பற்றியும் குருதேவர் எங்களிடம் கூறினார். கங்கைக்கரையில் அமைந்துள்ள மணிகர்ணிக்கை முதலான 5 புனித இடங்களை படகில் சென்று தரிசிப்பது வழக்கம். மதுர்பாபுவும் படகு ஒன்றை அமர்த்தி கொண்டு குருதேவருடன் சென்றார். மணிகர்ணிக்கையின் அருகில்தான் காசியின் முக்கிய சுடுகாடு உள்ளது. குருதேவர் சென்ற படகு மணிகர்ணிக்கைக்கு அருகே சென்றபோது அந்த சுடுகாடு சிதைகளிலிருந்து எழுந்த புகையால் மூடப்பட்டது போல் இருந்தது. உணர்வு மயமாக இருந்த குருதேவர் அந்த பக்கம் பார்த்ததுமே ஆனந்த பரவச நிலையை அடைந்தார். அவருக்கு மயிர் கூச்சறிந்தது. திடீரென்று எழுந்து படகின் ஓரத்திற்கு ஓடினார். ஓடியவர் அங்கேயே அசைவற்று நின்று சமாதியில் மூழ்கிவிட்டார். எங்கே அவர் கங்கையில் விழுந்து விடுவாரோ என்று அஞ்சிய படகோட்டியும் மதுரின் சேவகனும் அவரை பிடித்துக் கொள்வதற்காக ஓடினர். ஆனால் யாரும் குருதேவரை பிடித்துக் கொள்ள வேண்டிய தேவை ஏற்படவில்லை. குருதேவர் அப்படியே சிறிதும் அசைவின்றி நின்று கொண்டிருந்தார். அவரது திருமுகத்தில் அரும்பிய தெய்வீக புன்னகையும் அற்புத பேரொளியும் அந்த இடம் முழுவதையுமே ஒளி வெள்ளத்தில் ஆழ்த்துவது போல் இருந்தது. ஹிருதயரும் மதுரும் அவர் அருகில் சென்று எச்சரிக்கையாக நின்றனர். படகோட்டியும் சிறு தூரத்தில் நின்றவாறே குருதேவரின் இந்த அற்புத நிலையை வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தார். சிறிது நேரத்தில் குருதேவர் சாதாரண நிலைக்கு வந்தார். பின்னர் அனைவரும் மணிகர்ணிக்கை துறையில் இறங்கி குளித்து தாங்கள் செய்ய வந்த சடங்குகளை செய்துவிட்டு
படகில் ஏறி வேறிடத்திற்கு சென்றனர். குருதேவர் தாம் கண்ட அற்புத காட்சியை பற்றி மதுரிடமும் பிறரிடமும் அப்போது பின்வருமாறு கூறினார். உயரமான ஒரு வெண்ணிற மனிதர் மஞ்சள் நிற சடைமுடியுடன் கம்பீரமாக நடந்து அங்கே எரிந்து கொண்டிருந்த சிதைகள் ஒவ்வொன்றின் அருகிலும் சென்றார். அந்த உயிரை எழுப்பினார். அதன் செவியில் தாரக பிரம்ம மந்திரத்தை ஓதினார். சர்வ வல்லமை பொருந்திய மகாசக்தி மகாகாளியின் உருவத்தில் சிதையின் மறுபக்கத்தில் அமர்ந்து அந்த உயிர்களை பிணைத்திருக்கும் தூல சூட்சிம காரண சம்ஸ்கார வடிவ பந்தங்களையெல்லாம் நீக்கினாள். தன் கைகளினாலேயே முக்தியின் வாசலை திறந்து அந்த உயிர்களை அகண்ட சச்சிதானந்த பொருளில் ஒன்ற செய்தாள். காலம் காலமாக யோகமும் தபமும் செய்து அடையக்கூடிய அத்வைத அனுபவத்தின் பேரானந்தத்தை ஸ்ரீ விஸ்வநாதர் இவ்வாறு அந்த உயிர்களுக்கு அங்கேயே அப்போதே வழங்கியதை நான் கண்டேன். மதுர் பாபுவுடன் இருந்த பண்டிதர்கள் குருதேவரின் தெய்வீக காட்சியை பற்றி கேள்விப்பட்டு கூறினர். இங்கே இறப்பவர்களுக்கு ஸ்ரீ விஸ்வநாதர் முக்தி அளிப்பதாக காசி காண்டத்தில் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் எவ்வாறு இதனை செய்கிறார் என்பது விளக்கமாக கூறப்படவில்லை. உங்கள் காட்சியிலிருந்து அதை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. உங்கள் காட்சி சாஸ்திரங்கள் கூறியவற்றையும் மிஞ்சிவிட்டது என்றனர். குருதேவர் காசியில் தங்கியிருந்த போது அங்குள்ள புகழ்பெற்ற சாதுக்கள் பலரை சந்தித்தார். அவர்களுள் ஒருவர் திரைலங்க சுவாமிகள். அவரை கண்டதில் குருதேவர் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தார். சுவாமிகளை பற்றி அவ்வப்போது பல விஷயங்களை குருதேவர் எங்களிடம் கூறுவதுண்டு. அவர் கூறினார், சாட்சாத் விஸ்வநாதரே அவரது உடலில் உறைந்து பிரகாசித்துக் கொண்டிருந்தார். சுவாமிகள் இருப்பதால் காசி நகரமே உயிர் துடிப்புடன் மிளிர்ந்தது. மிக உயர்ந்த ஞான நிலையில் உள்ளவர் அவர். உடல் உணர்வு என்பது சிறிதும் இருக்கவில்லை. கால் வைக்கவே முடியாதபடி வெயிலில் சூடேறி கொண்டிருக்கின்ற மணலில் அவர் சுகமாக படுத்திருப்பார். ஒருநாள் நான் பாயசம் செய்து கொண்டு போய் அவருக்கு கொடுத்தேன். அந்த நாட்களில் அவர் பேசுவதில்லை, மௌன விரதம் பூண்டிருந்தார். நான் சைகையின் மூலம் கடவுள் ஒருவரா அல்லது பலரா என்று அவரிடம் கேட்டேன். அவரும் சைகை மூலம், சமாதி நிலையில் ஒருவராக காண்கிறோம், நான் நீ உயிர் உலகம் போன்ற பலவாக காணும்போது கடவுளும் பலரே என்றார். அவரை காட்டி ஹிருதயனிடம் இதுதான் உண்மையான பரமஹம்ச நிலை என்றேன். சில நாட்கள் காசியில் தங்கிய பின் குருதேவர் மதுர்பாபுவுடன் பிருந்தாவனத்திற்கு சென்றார். அங்கு பங்கு விகாரியின் திருவுருவைக் கண்டவுடன் குருதேவருக்கு பரவச நிலை உண்டாயிற்று. தம்மை மறந்து அவரை தழுவிக்கொள்வதற்காக ஓடினார். மாடு மேய்க்கும் சிறுவர்கள் பசுக்கூட்டங்களை மேய்த்துவிட்டு அந்தி சாயும் நேரத்தில் வீட்டிற்கு திரும்பினர். யமுனையில் இறங்கி அதனை கடந்து வந்து கொண்டிருந்த அவர்களின் நடுவில் அந்த மாயக்கண்ணனை கண்டார். வண்ண மயில் பீலி சூடியிருந்த அந்த நீலமேக சியாமலனான கண்ணனை கண்டதும் அன்பு பெருக்கில் ஆழ்ந்தார். விரஜபூமியிலுள்ள நிதுவனம், கோவர்த்தனகிரி போன்ற இடங்களுக்கு சென்றார். பிருந்தாவனத்தை விட இந்த இடங்கள் அவருக்கு மிகவும் பிடித்திருந்தன. ராதையையும் கண்ணனையையும் எத்தனையோ விதங்களில் கண்டு தெய்வீக அன்பில் மூழ்கினார். கோவர்த்தனகிரி போன்ற இடங்களுக்கு குருதேவர் செல்வதற்காக மதுர் பல்லக்கு ஏற்பாடு செய்தார். கோயில்களிலும் ஏழைகளுக்கும் குருதேவர் கொடுப்பதற்காக பல்லக்கில் ஒரு புறத்தில் துணி ஒன்றை விரித்து அதில் ஒரு ரூபாய், அரை ரூபாய், கால் ரூபாய், இரண்டனா நாணயங்களை அடுக்கி வைத்தனர். ஆனால் இந்த இடங்களிலெல்லாம் குருதேவர் இறையன்பில் மூழ்கி பரவச நிலையில் ஆழ்ந்துவிட்டதால் அவர் அவற்றை கையில் எடுத்து வழங்கும் நிலையில் இருக்கவில்லை. துணியை ஒரு மூலையில் பிடித்து இழுத்து அப்படியே கொட்டி ஏழைகள் காசுகளை எடுத்துக்கொள்ளும்படி மட்டும் செய்தார். விரஜ பூமியின் பல இடங்களில் உலகை துறந்த சாதுக்கள் பலரை கண்டார் குருதேவர். அவர்கள் தங்கள் கோபங்களில் புறத்தே முதுகு திரையும்படி அமர்ந்து அதனால் கண்களை உலகப் பொருட்களிலிருந்து பிரித்து ஜப தியானங்களில் மூழ்கியிருந்தனர்.
விரஜ பூமியின் இயற்கை அழகு, பூக்களும் செடி கொடுகளும் அடர்ந்த கோவர்த்தனகிரி, மான்களும் மயில்களும் அச்சமின்றி திரிந்த வனங்கள், இரவு பகலாக தவத்தில் மூழ்கி கிடந்த சாதுக்கள், எளிய விரஜவாசிகளின் கள்ளம் கபடமற்ற இயல்பு, இவையெல்லாம் குருதேவரின் மனத்தை மிகவும் ஈர்த்தன. எல்லாவற்றையும் விட நிதுவனத்தின் முதிய தபஸ்வினியான கங்கா மாதாவை கண்டது அவரை களிப்புற செய்தது. அவரை விட்டுவிட்டு விரஜ பூமியிலிருந்து வேறெங்கும் செல்லாமல் தம் வாழ்நாளின் எஞ்சிய நாட்களை அங்கேயே கழித்துவிடலாம் என்று எண்ணும் அளவுக்கு அவரிடம் ஈர்க்கப்பட்டார் குருதேவர். அப்போது கங்கா மாதாவிற்கு 60 வயது இருக்கலாம். ராதையிடமும் கண்ணனிடமும் அவர் கொண்டிருந்த பக்தியை கண்ட மக்கள் அவரை ராதையின் நெருங்கிய தோழியான லலிதா என்றே எண்ணினர். பிரேம பக்தி என்றால் என்ன என்பதை போட்டுவதற்காக லலிதாவே உடல் தரித்து இவ்வுலகிற்கு வந்திருக்கிறாள் என்பது ஜனங்களின் திட நம்பிக்கையாக இருந்தது. குருதேவரிடம் ராதையின் உடலில் தோன்றிய மகாபாவனையின் அதே அறிகுறிகளைக் கண்ட கங்கா மாதா அவரை ராதையின் அவதாரமாக கருதினார். துலாலி என்றே அழைக்கவும் செய்தார். எதிர்பாராமல் இவ்வாறு துலாலியை சந்தித்தது தனக்கு வாய்த்த பெரும் பேர். தான் கொண்ட பிரேமையும் பக்தியும் பலித்துவிட்டன என்று மட்டற்ற மகிழ்ச்சி கொண்டார் அந்த மூதாட்டி. குருதேவரும் அவரை பார்த்ததும் எல்லாவற்றையும் மறந்துவிட்டார். ஏதோ நெடுங்காலமாக பழகியவரை போன்று கங்கா மாதாவின் குடிலில் சில காலம் தங்கினார். இருவருக்கிடையில் வளர்ந்துவிட்ட நேசத்தை கண்ட மதுருக்கும் பிறருக்கும் எங்கே குருதேவர் தங்களுடன் தட்சிணேஸ்வரம் திரும்ப மறுத்துவிடுவாரோ என்று அச்சமே தோன்றிவிட்டதாம். குருதேவரிடம் ஆழ்ந்த அன்பு கொண்ட மதுருக்கு அந்த எண்ணம் எத்தகைய கவலையை கொடுத்திருக்கும் என்பதை நம்மால் ஊகிக்க முடிகிறது. ஆனால் குருதேவரின் தாயன்பின் காரணமாக விரஜ பூமியில் தங்க வேண்டும் என்ற அவரது முடிவு மாறியது. குருதேவர் கூறினார், விரஜ பூமிக்கு போனதும் எல்லாம் மறந்துவிட்டேன். அங்கிருந்து திரும்ப மாட்டேன் என்றுதான் எண்ணினேன். ஆனால் சில நாட்களுக்குள் என் தாயின் நினைவு வந்துவிட்டது. வயதான காலத்தில் அவளுக்கு எவ்வளவு கஷ்டம் ஏற்படும், அவளை யார் கவனித்துக் கொள்வார்கள், வேண்டியதை யார் செய்வார்கள் என்றெல்லாம் எண்ணம் எழுந்தது. அதன்பின் பிருந்தாவனத்தில் தங்க முடியவில்லை. யோசித்து பார்த்தால் இந்த அலௌகிகமான மனிதரின் ஒவ்வொரு சொல்லும் செயலுமே அற்புதமாக தோன்றுகிறது. வெளிப்பார்வைக்கு முரண்பட்டது போல தோன்றும் குணங்கள் இவரிடம்தான் எவ்வளவு அரிய முறையில் இணைந்திருந்தன. அன்னையின் தாமரை திருவடிகளில் உடல் மனம் அனைத்தையும் அர்ப்பணித்தாலும் அவரால் சத்தியத்தை அர்ப்பணிக்க முடியவில்லை. உலகியல் உறவு என்பதை துறந்துவிட்டாலும் தாய் பாசத்தையும் அவளுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளையும் விட முடியவில்லை. மனைவியுடன் உடல் சம்பந்தமான எந்த உறவையும் எண்ணிக்கூட பார்க்க முடியவில்லை. இருந்தாலும் குரு என்ற நிலையில் காலம் முழுவதும் அவளுடன் அன்பான உறவினை வைத்திருந்தார். அவரது அற்புத செயல்களுக்கு எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் உள்ளன. முரண்பட்ட செயல்களின் இத்தகையதோர் இசைவான சங்கமத்தை முந்தைய ஆச்சாரியர்கள் அவதார புருஷர்கள் யாருடைய வாழ்விலாவது கண்டதுண்டா? இல்லை என்பதை யார்தான் ஒத்துக்கொள்ளாமல் இருக்க இயலும்? அவரை கடவுளின் அவதாரம் என்று ஒப்புக்கொள்ளட்டும், கொள்ளாமல் இருக்கட்டும். ஆனால் இத்தகைய இன்னொரு ஆன்மீக வாழ்க்கையை காட்ட யாராலாவது முடியுமா? குருதேவரின் முதிய தாய் தன் இறுதி காலத்தில் தட்சிணேஸ்வரத்தில் வசித்து வந்தார். அப்போது குருதேவரே அவருக்கு வேண்டிய அனைத்து சேவைகளையும் தன் கைகளாலேயே செய்தார். அதை பெரும் பேராகவும் கருதினார். இதனை குருதேவரே பல முறை எங்களிடம் கூறியுள்ளார். தாய் இறந்தபோது அவர் பட்ட துயரத்தைப் போல், அவர் வடித்த கண்ணீரைப் போல் உலகியல் மக்கள் கூட துயரப்பட்டிருப்பார்களோ கண்ணீர் வடித்திருப்பார்களோ என்னவோ. தாயின் மறைவுக்காக வருந்தினாலும் தான் ஒரு சன்னியாசி, சிரார்த்த சடங்குகளை செய்யக்கூடாது என்பதால் தன் அண்ணன் மகன் ராம்லாலாவை கொண்டு அவற்றை செய்வித்தார். ஆனால் தனிமையில் அமர்ந்து அவளை எண்ணி அழுது உருகி அதன் மூலம் தாய்க்குரிய கடனை தீர்க்க அவர் மறக்கவில்லை. இது தொடர்பாக குருதேவர் எங்களிடம் எத்தனையோ முறை கூறியுள்ளார். உலகியல் தந்தையும் தாயும் பரமகுரு. அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை முடிந்த மட்டும் அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும்.
ஈமச்சடங்குகள் செய்ய பணவசதி அற்றவர்கள் கூட காட்டிற்கு சென்று அவர்களை எண்ணி அள வேண்டும். அப்போதுதான் நாம் அவர்களுக்கு பட்டுள்ள கடனை பூர்த்தி செய்தவர்கள் ஆகும். இறைவனுக்காக என்று வந்தால் மட்டுமே ஒருவன் தன் பெற்றோரை மீறலாம். தந்தை தடுத்தும் பிரகலாதன் நாராயண நாமத்தை விடாமல் இருந்திருந்தானே, அதுபோல தாய் தடுத்தும் தவம் செய்ய கானகம் சென்றானே துருவன், அதுபோல். இதனால் அவர்களுக்கு பாவம் எதுவும் இல்லை. இவ்வாறு குருதேவர் காட்டிய தாயன்பில் கூட குருநிலையின் அற்புத வெளிப்பாடும் உலகிற்கு ஒரு படிப்பனையும் காணப்பட்டது. இதையெல்லாம் காணும் வேறு பெற்ற நாங்கள் புண்ணியவான்கள். கங்கா மாதாவிடம் பிரியா விடை பெற்று குருதேவர் மதுருடன் காசிக்கு திரும்பினார். அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தார். தீபாவளியன்று அமாவாசை இரவில் அன்னபூரணியின் தங்க விக்கிரகத்தை தரிசித்து குருதேவர் பக்தி பரவசத்தில் திளைத்தார். காசியிலிருந்து கயைக்கு செல்ல மதுர் எண்ணினார். குருதேவர் அதனை விரும்பாததால் மதுர் அந்த திட்டத்தை கைவிட்டார். தம் தந்தை கயைக்கு சென்றிருந்த போது கயையில் எழுந்தருளியிருக்கும் கதாதரர் அவருக்கு மகனாக பிறக்கப் போவதாக கனவில் கூறியதாகவும், அதனால்தான் குருதேவருக்கு கதாதரன் என்று பெயரிட்டதாகவும் அவர் எங்களிடம் கூறினார். கதாதரரின் தாமரை திருவடிகளை தரிசித்தால் அன்பில் ஆட்பட்டு அவருடன் ஒன்றிவிட நேரும், அதனால் இந்த உடலை முற்றிலுமாக விட்டுவிட நேரும் என்ற அச்சத்தினால்தான் தாம் கயைக்கு செல்வதை தவிர்த்ததாகவும் கூறினார். யார் முன்பு ராமன், கிருஷ்ணர், சைத்தன்யர் போன்றவர்களாக அவதரித்தாரோ அவரே மீண்டும் இவ்வுலகிற்கு வந்து தன் உடலில் வாசம் செய்திருக்கிறார் என்பது குருதேவரின் அசைக்க முடியாத முடிவாக இருந்தது. ஆகவே தமது தந்தை கண்ட கனவு பற்றியோ தமது உடல் மற்றும் மனத்தின் தோற்றத்திற்கு காரணமாயிருந்த கயை செல்வது பற்றியோ பேச்சு எழுந்தால் குருதேவர் உள்ளத்தில் விவரிக்க இயலாத உணர்வு தோன்றும். மற்ற அவதார புருஷர்கள் தங்கள் திருவிளையாடலை முடித்து கொண்ட தலங்களுக்கு செல்வதை பற்றியும் இவ்வாறே எண்ணினார் அவர். அந்த இடங்களுக்கு சென்றால் தம் உடல் நிலைக்காது, மீண்டும் உலக நிலைக்கு திரும்ப முடியாத உன்னதமான உணர்வுகளில் மனம் ஆழ்ந்து சமாதியில் மூழ்கிவிடும் என்பார் அவர். சைத்தன்யர் மகாசமாதி அடைந்த நீலாசலம் அல்லது பூரி ஜெகநாதம் போன்ற இடங்களுக்கு செல்வது பற்றிய பேச்சு எழுந்தபோது குருதேவருக்கு இதை போன்ற உணர்வே ஏற்பட்டது. இது அவர் விஷயத்தில் மட்டுமல்ல, பக்தர்களில் கூட யாராவது ஒருவர் குறிப்பிட்ட ஒரு தெய்வத்தின் அம்சம் என்பதை அவர் உணர்ந்திருந்தால் அந்த தெய்வம் தொடர்பான இடங்களுக்கு அந்த பக்தர் செல்வதையும் அவ்வாறே அவர் தடுப்பார். குருதேவரின் அந்த உணர்வினை வாசகர்களுக்கு விளக்குவது கடினம். இதனை பயம் என்று குறிப்பிடுவது பொருந்தாது. ஏனெனில் சமாதி அனுபவம் பெற்றுள்ள சாதாரண சாதகர்களே உயிர் உடலை விட்டு நீங்குவதான மரணம் என்ற அனுபவத்தை தங்கள் வாழ்நாளில் பெற்றுவிடுகிறார்கள். எவ்வாறு இளமையிலிருந்து வாலிபம் என்ற புறமாற்றம் நிகழ்கிறதோ அவ்வாறே மரணமும் ஒருவித மாற்றம்தான் என்பதை அவர்கள் அறிந்து மரண பயம் நீங்க பெற்றுவிடுகிறார்கள். நினைத்த மாத்திரத்தில் சமாதியில் மூழ்கவல்ல அவதார புருஷர்களிடம் பயம் என்பதே இல்லை என்பதில் என்ன வியப்பு? வாழ வேண்டும் என்ற ஆவலோ உடலை காக்க வேண்டும் என்ற எண்ணமோ சாதாரண மனிதர்களைப் போன்று அவர்களிடம் இருப்பதாகவும் சொல்ல முடியாது. இன்பம் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆவலும் தன்னலமும் உடையவர்கள்தான் பொதுவாக இத்தகைய ஆசைகளை கொள்வார்கள். ஆனால் தன்னலத்தை அடியோடு வேறறுத்தவர்களுக்கு இந்த விளக்கம் பொருந்தாது. அப்படியென்றால் குருதேவரின் உணர்வை எவ்வாறு விளக்குவது? சொற்கள்தான் நம்மிடமிருக்கும் கருவி. நம் மனதில் தோன்றும் உணர்வுகளை சொற்களால் தான் வெளியிட முடியும். குருதேவரை போன்ற மிக உயர்ந்த மகான்களின் உணர்வுகளை எல்லாம் விளக்குகின்ற ஆற்றல் நம் சொற்களுக்கு எங்கே? அதனால் வாசகர்களே, நாம் வீண் வாதம் செய்வதை விட்டு இந்த விவரங்களை பற்றி குருதேவர் என்ன கூறியுள்ளாரோ அதை அப்படியே நம்பிக்கையுடன் கேட்போம். கற்பனை சக்தியின் துணையுடன் முடிந்த அளவு நம் மனதில் சித்திரமாக அவற்றை தீட்டிக்கொள்வதை தவிர நாம் வேறொன்றும் செய்வதற்கு இல்லை.